கடலோரம் கடலோரம் அலைகள் ஓடி விளையாடும். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வந்து பேய் கனவா இல்லை சடக்கனவான்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியா பக்கம் இந்த மீனை. இது வந்து கனவா வகை சேர்ந்தது. அதில் பாருங்கள் கால் வந்துருக்கும், ஏன்னா சடை மாதிரி ஒரு 8 கால் இருக்கும் அதுக்கு. அதை வச்சு தான் மீனை வேட்டையாடுறது, நடக்கிறது, தண்ணியில் நீந்துறது, அதுக்காக அதை யூஸ் பண்ணிக்கும். மற்ற கனவாக்கெலாம் இவ்வளோ பெருசாக அந்த சடை இருக்காது, சின்னதாக தான் இருக்கும். ஆனால் இதுக்கு வந்து நல்லா சடருதாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த முள்ளு முள்ளாக இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். நம்ம கையை பிடிச்சிச்சின்னா கூட விடாது. ரொம்ப நான் பாருங்கள் அதை எவ்வளோ டைட்டாக இழுக்கிறேன், அதில் ஒட்டிக்கிட்டு வர மாட்டேது. பிடிச்சி பிச்சு தான் வெளில இழுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நீங்கள் பாருங்கள் அதுக்கு திருப்பி போட்டிருக்கேன் உங்களுக்கு பார்க்குறதுக்காகத்தான். அப்படியே மொட்டு மொட்டாக இருக்கும், அதில் அந்த வேக்யூம் மாதிரி இருக்கும். கீழே பிடிச்சிச்சின்னா விடாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை சாப்பிட்லாமான்னு கேட்டால் சாப்பிட்லாம். இது வந்து எங்கள் ஊரில் கிலோ 250 ரூபா வரைக்கும் போகும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற கனவா மாதிரியும் இதையும் சமைச்சு சாப்பிட்லாம். கலரும் அந்த பார்க்கவும் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி பேய் மாதிரி இருக்கும். அதனால தான் லோக்கலில் பேய் கனவா சடக்கனவா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும், சமைச்சு சாப்பிட்லாம். பாருங்களேன் அதில் கையை வைக்கும்போது அந்த சேனை பிடிச்சிக்குது. அதை சுற்றி இருக்குல்ல நடுவில் வந்து ஒரு வாய் இருக்கும், அதில் வந்து பல் வந்து இருக்கும். அது உங்களுக்கு நான் காட்டணும்னு நினைக்கிறேன், ஆனால் அது ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதுனால அங்கே கொண்டு போய் அதை காட்ட முடியலை. நானும் அதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன்னு திருப்ப முடியலை. அதில் ஒரு பல் இருக்கும், நம்ம கையை வச்சோம்னா அதை கடிச்சிரும், அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. விஷம்லாம் கிடையாது, ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக கடிக்கும், கொஞ்சம் எரியும். ஒரு அரை மணி நேரத்து வரைக்கும் ஒரு மாதிரி விறுவிறுன்னு இருக்கும், அப்புறம் சரியாயிடும். இந்த இதுவும் கூட வந்த கனவாக தான் இது கொஞ்சம் வீக்காகிடுச்சு, செத்துடுச்சு. அதனால தான் இப்போ இதை காட்டுறேன். அதில் பல் அங்கே பாருங்கள், அந்த சென்டரில் கொஞ்சம் கருப்பாக தெரியுது பாருங்கள், அதான் அதோடய பல். 3 இல்லை 4 பல் வரைக்கும் இருக்கும் அந்த இடத்துல, நம்மளை கடிக்க பார்க்கும் வச்சோம்னா. இந்த மீனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்டில் சொல்லலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ். அம்மா கடலம்மா எங்க உலகம் நீ அம்மா, தினம் ஆடி ஓடி பழைக்கும் எங்க பசிய தீர்க்கும் சாமி நீ கடலோரம்மா.